செம்பருத்தியின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி ஃபைல பாருங்க, இப்பவே ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. ஏ மேல நிஜமாவே விசுவாசம் வச்சிருக்கியா? உன் ஜாதகத்தை பார்த்து கண்டிப்பா நீ சுந்தரத்தோட பொண்ணா இருக்க முடியாதுன்னு என்கிட்ட சொன்னதே அந்த ஜோசியர் தான். இப்போ உங்களுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்ததுல அது உண்மைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓம் பிறப்போட ரகசியம் உனக்கு தெரியும்னு ஜோசியர் சொன்னாரு. இப்போ என்கிட்ட உண்மைய சொல்லு பார்வதி. உங்க அப்பா யாரு? அவர் எங்க இருக்காரு? எனக்கு எதுவும் தெரியாதுமா? தெரியாது. எனக்கு எதுமே தெரியாதுமா? உனக்கு எல்லாம் தெரியும். ஒழுங்கா சொல்ல போறியா இல்லையா சொல்லு. அப்போ டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் போய்யா. அம்மா. சரி, சுந்தரம் ஏன் காணாம போனாரு? எனக்கு எதுவும் தெரியாதுமா. அம்மா, பார்வதி நீ பேசாத. ஆதி ஜோசியர் என்கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. பார்வதிக்கு எல்லா உண்மையும் தெரியும். எனக்கு எந்த உண்மையும் தெரியாதுமா. இவ எவ்வளவு கேட்டும் என்கிட்ட உண்மை சொல்ல மாட்டா. சொல்ல மாட்டல்ல பார்வதி, என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டல்ல. நீ சொல்ல பார்வதி. உன் அப்பா யாரு? சுந்தரத்தோட பொண்ணா நீ? கை நடுங்குது பார்வதி. சத்தியம் பண்ணி என் தலை மேல கை வைன்னு சொன்னப்போ ஏன் கை நடுங்குது பார்வதி? உண்மைய சொல்ற மாதிரி இருந்தா உன் கை நடுங்காதே. இப்ப சொல்லு, நீ சுந்தரத்தோட பொண்ணா? இல்ல இல்ல இல்ல, நான் சுந்தரத்தோட பொண்ணு இல்ல. சொல்லு, உங்க அப்பா யாரு? உங்க அப்பா யாருன்னு உனக்கு உண்மை தெரியுங்கிறது எனக்கு தெரியும் பார்வதி. சொல்லு பார்வதி, உங்க அப்பா யாரு? ஏன் பெறப்ப பத்தின ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்னமா பண்ண போறீங்க? நான் உங்க அந்தஸ்துக்கு சமமான குடும்பத்தை சேர்ந்த பொண்ணா இருந்தா மட்டும்தான் நீங்க என்ன மருமகளா ஏத்துப்பீங்களோ? அதுக்காக தானே என் பிறப்பு பத்தின ரகசியத்தை தெரிஞ்சுக்க இந்த பாடு பாடுறீங்க? பார்வதி, உங்க மனசுக்கு பிடிச்ச பொண்ணா இருக்கிற எனக்கு தனிப்பட்ட முறையில கொடுக்காத அங்கீகாரத்தை என்னோட பிறப்பு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு என் பிறப்புக்கு தான் கொடுப்பீங்களோ? உங்களை சாமியாவும் நீங்க இருக்கிற இந்த வீட்டை ஒரு கோவிலாவும் நினைச்சு உங்க மேல விசுவாசத்தையும் பக்தியும் காட்டுற எனக்கு நீங்க கொடுக்கற வரம் இதுதானா? வரம் கொடுக்கற கடவுள் கிட்ட இந்த பாகுபாடு எல்லாம் கிடையாதுமா. பக்தி உண்மையானு மட்டும்தான் பாப்பாரு. டிரைவர் சுந்தரத்தோட பொண்ணா இருக்கிற என்ன மருமகளா ஏத்துக்க யோசிக்கிற நீங்க, நான் ஒரு பெரிய குடும்பத்துல பிறந்த பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன மருமகளா ஏத்துப்பீங்களா? இது என்ன நியாயம்? நான் டிரைவர் சுந்தரத்தோட பொண்ணா, இந்த வீட்டு வேலைக்கார பொண்ணா இருக்கும் போதே நீங்க என்ன ஏத்துக்கணுமா? அது வரைக்கும் நான் யாரோட பொண்ணு, என் அப்பா யாருங்கிற உண்மைய
நான் சொல்ல மாட்டேன். செம்பருத்தியின் முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜி ஃபைல பாருங்க, இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.